ஐயா, நீங்கள் எங்கே போனாலும் இந்த வேல் கையிலேயே கொண்டு போகிறீங்களே, இந்த வேலினுடைய மகத்துவம் என்ன ஐயா? நல்ல ஒரு அருமையான கேள்வியை நம்ம ஐயா அவர்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த மூலிகை இது வந்து ஒரு தெய்வீகமான, அற்புதமான, ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒரு வேல். இது பார்க்குறதுக்கு காப்பர் அப்படி தெரியும் நம்ம எல்லாருக்கும். இது காப்பர் தான், ஆனால் இது வந்து பைப்பு. இந்த பைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நவபாசனம் சார்ந்த உணவுகள் ஒரு பெரிய சிந்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை தயார் செய்து அதை உள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். அது உள்ளே அடைச்சி வச்சு நம்ம கையில் பிடிக்கும் பொழுது ஒரு சக்தி வந்து, சக்தி ஓட்டம் உள்ளே பாயும், நல்லா தெரியும், உள்ளே பாஞ்சி உடல் முழுவதும் போகும். இது ஒரு பாதுகாப்பு கவசமாக நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு வைத்தியம் பேசுகிறோம், அவங்களுடைய எண்ணலைகள் எங்கள் நம்மளை வந்து உடம்பில் அப்படியே மோதும், அதான் நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ஒரு வேலை வந்து கவசமாக, பாதுகாப்பு கவசமாக நாங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் உடம்பு சோர்வே ஆகாது. இதை வச்சுருந்தீங்கன்னா உடம்பு சோர்வாகாது. பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுத்து நம்முடைய உடல்நிலை எனர்ஜியாக மாற்றி, இப்போ திடீர்னு ஒரு கால் வலி, ஒரு வயசானவர்களுக்கு இந்த வேலை கொடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே காலில் நினைங்கன்னா அந்த ஆற்றல் உள்ளே போய் கால் வலியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிது. இது கை ஊண்டு நிறைய பார்த்துருக்கோம். எங்கள் ஆயுர்வாத இயற்கை உளுத்தியான மையத்தில் கொடுத்து இந்த வேல் சிகிச்சைன்னு தனியாகவே கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கோம். இது மலேசியாவில் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. உடல் சார்ந்த குறைபாடு மட்டுமல்லாது பயந்த கோளாறு, இந்த பேய், பிசாசு, காற்று கருப்புன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் கீழே விழுந்து சுயநலவு இல்லாமல் இருந்து மறுபடியும் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்து எனக்கு என்ன ஆச்சு, நான் தெளிவாகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலையாக இது. இந்த வேலுக்கு அவ்வளோ தன்மை இருக்கு. தன்மை இருக்கு. உடல் ரீதியாகவும் குணப்படுத்து, மன ரீதியாகவும் பயந்த கோளாறுக்கு குணப்படுத்துதும். இப்போ ஒரு பெண்கள் வந்து எங்கேயாவது தனியாக போகணும்னு நினச்சாங்க, இந்த ஒரு சில இடங்கள் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை கையில் கொண்டு போனாங்கன்னா அந்த பயம் இல்லை. இப்போ கோவில்பட்டியில் எங்கள் உறவினர்களுக்கு 2-3 பேருக்கு இந்த வேலை கொடுத்து அந்த ஓய்வு சார்ந்த விஷயங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு போனால் என்ன செய்யுது, இப்போ பயம் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, திறமையாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு, பாதுகாப்பு, ஒரு தற்காப்பு, தற்காப்பு. எந்த பேய், பிசாசு, ஆமாம், அந்த அந்த இது மாதிரி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆமாம். ஒரு சின்ன உதாரணம், நங்களுடைய ஆயுர்வாதியில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து வைத்தியத்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன குறைபாடுன்னு அவங்க சொல்லலை. வந்த உடனே இந்த வேலை கையில் கொடுத்துட்டோம். கொடுத்த ஒரு 5 நிமிடம் அவங்களுடைய குறைபாடுகள்லாம் எனக்கு சரியாக போச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கூட வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு ஜோதிடர், அவர் வந்து மலேசியாவில் பிரான்ச் வச்சுருக்காங்க. அவர் இதனுடைய மகிமையை என்னங்க சொல்கிறது, வேலை வச்சு நாங்கள் பல இடங்களில் பல இந்த காது கருப்பு விஷயம்லாம் செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. வந்தது வேறு ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க. வந்த உடனே வேலை கொடுத்துட்டேன் அவங்களுக்கு, நீ கொஞ்சம் நேரம் வச்சுருந்து உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேரத்த சொன்னாங்க. 10 நிமிடத்தில் அவங்களுக்கு உள்ள மனக்குறைபாடுகள், அந்த காத்து கருப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேல் வந்து எங்களுக்கு ஒரு தெய்வீகமான ஒரு சித்தர் வந்து எங்களுக்கு இது செஞ்சு உள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு தேவை, உங்களுடைய தொழிலுக்கு தேவை, பாதுகாப்பு தரக்கூடிய, நம்முடைய ஆன்ம விசாரணையை உயர்த்தக்கூடிய, ஒரு ஆன்மீகத்தில் தெளிவு தரக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு கவசம்னு நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகத்தை உசத்துது, மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது, மனிதனுடைய மனக்குறைகளையும் போக்குது, உடல் குறைகளையும் போக்குது. ஆமாம். அப்போது இதனால் ஒரு மனிதன் கையில் இந்த வேல் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி. இது இதுக்கு வேலை, வேலை வந்து வெற்றி வேல், வஜ்ர வேல். அதனால தான் முருகன் கையில் எப்போவுமே வேல் இருக்காயா? ஆமாம், ஆமாம். அது முருகன் வந்து அது காந்த கடவுள். அவர் இந்த கவசத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்லி சாதாரணமாகவே இந்த கவசத்தை நம்ம முருகனுக்கு வச்சுருக்காங்க. அதில் ஒரு என்னென்னா, முருகனுடைய அந்த நவபாசனங்களை உள்ளே சேர்த்து தந்திரமாக ஒரு மந்திரத்தை வைத்து கொண்டு இதை நம்முடைய பயன்படுத்துகிறோம். இது ஒரு கவசம், நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஐயா, இந்த வாசியோகம், வாசியோகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன ஐயா? அருமையான கேள்வியை நமது ஐயாவை கேட்குறாங்க. நம்ம சுளக்கரை டைனமிக் சென்டர்லேருந்து இந்த வாசியோகம் இன்று உலகம் முழுவதும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இலவசமாக கேரளாவில் வடகரை சிவானந்த பரமஹம்சரால் இலவசமாக எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க. சித்தவேதை, சித்தவித்தை, நடவடிக்கை கிரமம் என்ற ஒரு புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது காசு கொடுக்கக்கூடாது, காசு கொடுத்து இந்த கலையை வந்து யாருக்கும் விற்கக்கூடாது. இலவசமாக மனித குலம் ஒவ்வொருவரும் உய்ய வேண்டும், ஆன்மீகத்தில் தெளிவு பெற வேண்டும்,
உயர வேண்டும், உண்மையான நிலை பெற வேண்டும், சித்தரில் குழந்தைகளாக நாம் இந்த பூமியில் வளவேறும் என்று பெரிய ஆசைப்பட்டிருக்காரு. வள்ளல் பெருமானு கூட சொல்லியிருக்காரு, இரவான ஒரு காலங்களில் நம்ம வயதான காலங்களில் உடம்புல ரொம்ப சோர்வு இருக்குது, நீங்கள் ஒரு மருந்து நீங்கள் சாப்பிட்ணும், அது நல்ல மருந்து, மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து, அது நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த மருந்தை சங்கு இருக்குங்க, அது ஊது ஊது சங்குன்னு பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி ஊதுறது, அந்த ஊதுற விஷயத்தை சிவானந்தர் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாசி யோகம் நிறைய உலகம் முழுவதும், ராஜயோகம், கர்மயோகம், கடாயோகம் இப்படி நிறைய பேரில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப எளிமைய முறையில் எங்களது ஆயர்வாடி இயற்கை துணைமுனுகள் வாசியோக ஒளித்தியான் மையத்தில் மது, மாமிசம், புகை மூனை விட்டவங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு சிவானந்தர் சொல்லியிருக்கார். ரொம்ப எளிமை, கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப எளிமை. ஒரு 5 நிமிடத்தில் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதை பழக 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 தான் அதனுடைய உண்மையான உணர்வுகளை உணர்ந்து அதை புரிந்து அறிந்து அதில் தெளிவு பெற்றுட்டோம்னா அதில் நிறைய சாதனைகள் நமக்கு கிடைக்கும். அது ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு விடுவதற்கு அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக கிடைக்கும். நல்ல அருமையான ஒரு கலை, உட்கார்ந்துக்கிட்டே செய்யலாம், நடந்துக்கிட்டே செய்யலாம், காய்கறி நறுக்கிட்டே செய்யலாம், வண்டி ஓட்டிக்கிட்டே செய்யலாம், நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் தெரியுது. வாயை மூடிக்கிட்டு எப்போல்லாம் வேலை செய்கிறீங்களோ சதா பிரணயாமம் அப்படின்னு சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்கிறாங்க. இது வந்து அருமையான ஒரு கலை. வள்ளல் பெருமான் தமிழகத்தில் நிறைய மன்னர்கள்லாம் செஞ்சுருக்காங்கய்யா, பெரிய பெரிய செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் விளக்கி காட்டுங்க அந்த வாசி யோகத்தை, மற்றவங்களும் நீங்கள் செய்கிற மாதிரி அவங்க செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணட்டுமே. இப்போ ஐயா வந்து செய்ய சொல்கிறாங்க, இது வந்து எதுவும் தடை இருந்தால் வேணால பார்த்து செய்ய முடியாது. சரி, இன்னொரு ஆள் காதில் சொல்லி கொடுத்து செய்ய வைத்தாலொழியே இது செய்ய முடியும். இதான் உண்மை. இப்போ நான் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் செஞ்சோம்னா எனக்கு ஒரு நல்ல மூச்சு வரும். ஓகே, அந்த மூச்சு பார்த்தீங்கன்னா சங்கு கோசம் மாதிரி ஒரு செஞ்சு காமிக்கிற பாருங்களேன். ஐயா உங்களுக்கு காதில் கேட்குதுன்னு பாருங்கள். காதில் ஒரு சலங்கை சத்த மாதிரி, ஒரு புல்லாங்குழல் ஊதுற மாதிரி, ஒரு விசில் சவுண்டு கேட்குது. இந்த குக்கர் விசில் அது மாதிரி மெதுவாக கெட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், இது நான் வாயை மூடிட்டேன், அது எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது. சரி, அது வந்து தனியாக இருந்து அந்த சக்தியை வாங்குறவங்களுக்கு உடனே சொல்லி கொடுத்துருவோம். ஓ, நீங்களும் செய்யலாம். இது வந்து உங்ககிட்ட ஒரு சக்தியை உங்ககிட்ட நாங்கள் வாங்கணும். மது, மாமிசம், புகை, உடம்பு கிடக்கக்கூடிய போதை சார்ந்த உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்று காணிக்க, அதுதான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுப்பீங்க. உடனே சொல்லி கொடுத்துருவோம். அது வந்து காதுல தான். ஆமா, செஞ்சு காமிப்போம். இது வாசியோகம்ங்கிறது ஒரு இது வந்து ரகசியம். இது வந்து வாசி என்பது எல்லாருக்குமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சின்ன குழந்திருந்து இருக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கும் வாசி ஓடுது. அதை நம்ம கண்ணால பார்த்தா அது நமது சொத்து, பார்க்கலன்னா அதுவா வெளியே போயிடும். அது பார்க்கறதுக்கு தான் சொல்லித்தரோம். இப்போ இந்த வாசி யோகத்தை, வாசிங்கிறது காற்று. ஆமாம், அந்த காற்றை கண்ணால் பார்க்கலாமா? ஆமாம், அதை கண்ணால் மனதால் உணர்வது. ஆ, உணர்வது. வாசி என்பது காற்றில் உள்ள ஒரு பிராணன். அந்த பிராணனை ஆன்மாவுக்கு உணவாக அளிக்கக்கூடிய ஒரு கலை. ஓ, அந்த காற்றுக்குள்ள பிராணன் இருக்கு இல்லையா? ஆமாம், பிராணனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. காற்றை நம்ம பார்க்குறோம். இப்போ பிராணனை எது சொல்லுவோம்? அது உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஆமாம், அந்த பிராணனை ஆன்மாவுக்கு உணவாக அளிக்கக்கூடிய ஒரு கலை. ஓ, பிராணனை ஆன்மாவுக்கு உணவாக அளிக்கக்கூடிய கலை இந்த வாசி கலை. அது எல்லாருமே செய்யலாம். இருக்கும் தருவாயில் இருக்கிறவங்க கூட இந்த வாசி யோகத்தை சொல்லி கொடுத்தோம்னா அவர் பிறவா நிலை, இந்த உடம்பு அழுகாது அவருக்கு எத்தனை நாள். அப்போ அவருக்கு ஒரு சில கண்டிஷன் வைக்கிறீங்க, நான் தேவையில்லாத பழக்கங்களை செயல்படுத்த மாட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட உறுதல் கொடுக்குறாங்களோ, பீடி, சிகரெட்டு, இந்த தீய பழக்கங்கள், தேவையில்லாத பழக்கங்களை பூரா நீக்கணும், நான் கலவாங்க மாட்டேன், திருட மாட்டேன், அடுத்தவர் இவங்க மேலே நான் தேவையில்லாத ஆசை வைக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சில பண்புகள், சரியான பண்புகள் யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு இந்த வாசி யோகத்தை சொல்லி கொடுத்துறீங்க. கேரளாவில் வடகரையில் தலைமை அலுவலகமாகுது சித்த சமாஜம் இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் சேலத்தில் அம்மம்பாளையம் பக்கத்தில் அருமையான ஒரு ஆசிரமம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரமம், கேரளாவில் 4 ஆசிரமம் இருக்குது. சிவானந்தர் ஆசிரமம், சிவானந்தர் சொல்ல கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கிறோம். அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள். இது பெரிய விஷயம் என்னமுன்னா, இந்த வாசி யோகம் பண்ண 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 நம் மனம் ஒடுங்கிடும். ஒடுங்கி 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 ஒடுங்கி
மனமற்ற நிலைக்கு போகும். மனமற்ற நிலைக்கு நம்ம சென்றோம்னா நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும், அதில் பல சித்துக்கள் கிடைக்கும். அந்த சித்துக்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், திடீர்னு உங்கள் பைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லலாம், திடீர்னு ஏதாவது கையில் கொண்டு வரலாம், மாம்பழம் கொண்டு வரலாம், பலாப்பழம் கொண்டு வரலாம், சின்ன சின்ன பொருள் நீங்கள் என்ன கண்ணால் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்து சித்துகள்னு சொல்கிறது. இந்த சித்து வேலைலாம் செய்யக்கூடாது. பிறர் மனதை நாம் அடிமையாக்கக்கூடாது. எந்த ஜீவன்களையும் அடிமை பண்ணக்கூடாது. அடிமையே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாசி நல்லா பண்ணிட்டீங்கன்னா சாதாரண பைரவர் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிடுவார். சிங்கம், புலி, யானை, கரடி எது எல்லாமே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கூடு ஒன்றும் செய்யாது. நாகப்பாம்பெல்லாம் நம்ம உடம்புல வந்து நிறைய முறை உட்கார்ந்துருக்கு, ஒன்றும் செய்யாது, அப்படியே படுத்துருக்கு, அப்படியே போயிடும். அப்பேற்பட்ட ஆற்றல் உடைய இந்த வாசி யோகத்தை நீங்கள் உங்கள் இடத்துல சொல்லி கொடுக்குறீங்க. இலவசமாக நம்ம இடத்துல சொல்லித்தர்றோம். இது மாதிரி நல்ல ஒரு மனிதநேயம் உள்ள பையா மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் சென்டரில் கூட யார் விருப்பப்பட்டால் சொல்லிக் கொடுப்போம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை பௌர்ணமிக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இது கற்றுக்கணும், எனக்கு இருந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும், எனக்கு கொடுக்குன்னு சொன்னாங்கன்னா அதை உடனே டிக்ளேர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வாசியம் கற்றுக்கிட்டால் உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். உண்மை. 100 விழுக்காடு குடும்பத்தில் அனைவருக்கும் இந்த கலையை ஒரு 10 வயதுலேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா உடல் எப்பயுமே ஆரோக்கியம், ஒரு தெளிவு கிடைச்சிரும். இப்போ இந்த உடம்புக்கு வந்து ஒரு ஆசை, எல்லாருக்கும் மனிதன் தானே, ஒரு கடையில் போய் பார்க்க ஒரு புரோட்டா சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த புரோட்டா எவ்வளோ கிடுதுன்னு தெரியும். இந்த வாசி கற்றுக்கொண்டுகிறவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எண்ணம், உடனே அதுக்கு வந்து தடை போட்டு நான் தெளிவாக இருக்கேன், என் உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்புறம் தெளிவு வந்துடுவாங்க இதில், அப்படி விட்ட கலை. அப்புறம் வேலை, இன்றைக்கி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறாங்க, சாதாரணமாக ஒரு தையல் வேலை வச்சுக்கிடுவோம், ஒரு பெண்கள் வந்து தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுடிதார் தைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு சாதாரண நபர்கள் 5 சுடிதார் தைப்பாங்க. இந்த வாசி கற்றுக்கிட்டவங்களுக்கு மனம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். வேம கட் பண்ணி வேம டிச்சிங் பண்ணி ஒரு நாளைக்கு 7 சுடிதார் செஞ்சிருவாங்க. அப்போ இந்த வாசி கற்றுக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தை கூட்டுது, சுறுசுறுப்பாக கூட்டுது, அப்படியா? சுறுசுறுப்பு கூட்டுது. நம்ம செய்யக்கூடிய வேலையை அதிகமாக செய்ய வைக்கிறோம், நேரம் மிச்சமாகுது. ஐயா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த வாசி யோகம்னா என்ன, இந்த வேல் மருத்துவம் என்னன்னு நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்பப்போ உங்களை தேடி வந்து பொதுஜனங்களுக்கு, இன்றைய காலகட்டத்தில் காற்று கெட்டு போச்சு, பழங்கள் கெட்டு போச்சு, காய்கறிகள் கெட்டு போச்சு, உணவு கெட்டு போச்சு, இவ்வளவெல்லாம் கெட்டு ரசாயன உரங்கள் போட்டு எல்லாம் பாழ்படுத்திட்டாங்க. இந்த கார்கள், பஸ்ஸு, லாரி, ட்ரெயின் இப்படியெல்லாம் அதிகமாக இயற்கை காற்று கெட்டு போச்சு. இவ்வளவு சூழ்நிலையில் உங்கள் இயற்கை உணவு, ஆயர்பாடி இயற்கை அந்த துணை உணவு சாப்பிட்டா உடம்புக்கு இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களை நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து நேராக வந்து பார்த்து ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய பதிவுகள் போடணும்னு நினைக்கிறீங்க. உங்களை வந்து சந்தித்ததுக்கு நன்றி, வணக்கம். அறுப்பறிஞ்சோதி அறுப்பறிஞ்சோதி தனிப்பெருங்கிறனே அறுப்பறிஞ்சோதி ஐயான்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள், நன்றிகள், நன்றி, நன்றி. இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.